இந்த காட்சியில் நடிகை காயத்ரி மேக்கப் போட்டிருப்பதால் விஜய் சேதுபதி மிரண்டு போனார். நான் இப்படி ஒரு முக்கையான டிரெஸ்ஸில் மேக்கப் இல்லாமல் முகத்தை காட்டினால் யாருடா இந்த பொண்ணு என பதட்டத்தில் தமிழ் ரசிகர்கள் மிரண்டு போவார்கள் என்று அரண்டு போய் கேரவனுக்குள்ளேயே அஞ்சலி முடங்கியதாக கூறப்படுகிறது. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆவாது. நடிகை அஞ்சலி நடிக்க உள்ள 50வது படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது. தமிழில் வாய்ப்பில்லாமல் தெலுங்கு கன்னட படங்களில் நடித்த அஞ்சலிக்கு ஈகை படம் தமிழ் ரிட்டர்ன்ஸ் என்பதால் அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. பட பூஜைக்கு காலை 11 மணிக்கே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மதியம் 1 மணிக்குத்தான் ஆடி அசைந்து வந்து சேர்ந்தார் அஞ்சலி. தொள தொளவென ஒரு வெள்ளை சட்டை, பிரவுன் கலரில் ஜிகு ஜிகு பேண்ட் என ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்த அஞ்சலி காரில் இருந்து இறங்கவே தாமதமானது. இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. காரணம், கார் கண்ணாடி வழியே வெளியே பார்த்த அஞ்சலி மொத்த மீடியாவும் கேமராவும் கையுமாக நின்று கொண்டிருந்ததை கண்டு ஷாக்கானார். அப்போது காரை முன்னால் எடுத்து செல்வது, ரிவர்ஸில் வருவது என சிறிது நேரம் ஆட்டம் காட்டிவிட்டு தனது கூந்தலால் முகத்தை மூடியபடியே காரை விட்டு விறுவிறுவென இறங்கி சிட்டாக பறந்து கேரவனுக்குள் சென்றார். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா? பின்ன சிரிடா சிரி. இந்த பட பூஜையில் கலந்து கொண்டு வாழ்த்துவதற்காக வந்திருந்தார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. தள்ளாத வயதிலும் நடுங்கும் கைகளுடன் கை தாங்கலாக நடந்து வந்த பாரதி ராஜாவை பார்க்கவே கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்களை வாழ்த்த இவ்வளவு மெனக்கெடுகிறார் என படக்குழுவினருக்கு பெருமையாகவும் இருந்தது. இதேபோல பல வேளைகளுக்கு மத்தியில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். இப்படி பாரதி ராஜா, தேனாண்டாள் முரளி மற்றும் படக்குழுவினர் 1 மணி நேரமாக காத்திருந்தும் அஞ்சலி கேரவனை விட்டு இறங்கி வரவே இல்லை. அதற்குள் காஸ்டியூம் வர லேட் ஆகிவிட்டது என முதலில் காரணம் கூறப்பட்டாலும் காஸ்டியூம் வந்த பிறகும் அஞ்சலி பிடிவாதம் பிடித்தார். ஏன் இறங்க மறுக்கிறார், என்ன ஆயிற்று என விசாரித்த போது அஞ்சலியின் மேனேஜரும் PA-வும் ப்ரொடக்ஷன் டீமை திட்டி தீர்த்தனர். மொத்த மீடியாவும் கேமராவோடு வருவார்கள் என்பதை எதிர்பார்க்காத அஞ்சலி நைட் ட்ரெஸ்ஸில் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டதாகவும் அதனால் பாப்பா ரொம்ப அப்செட்டில் இருப்பதாகவும் மேனேஜர் கூறியுள்ளதாக தெரிகிறது. அம்மணிக்கு அதுவா கோபம் என கேரவனுக்குள் ஏறிய படக்குழுவினர் கெஞ்சோ கெஞ்சு என கெஞ்சி பார்த்தனர். ஆனால் நோ யூஸ், அஞ்சலி பாப்பா கடைசி வரை மசியவில்லை. அதன் பிறகு பொறுத்து பொறுத்து பார்த்த இயக்குனர் பாரதி ராஜாவும் தயாரிப்பாளர் தேனாண்டாள் முரளியும் பூஜையை நல்லபடியாக நீங்களே நடத்தி முடியுங்கள் என கூறிவிட்டு கிளம்பி சென்று விட்டனர். அதன் பிறகும் கூட வந்து முகத்தை மட்டுமாவது காட்டிவிட்டு செல்லுங்கள் என தயாரிப்பு தரப்பில் கெஞ்சினாலும் அஞ்சலியின் கேரவன் கதவுகள் திறக்கவே இல்லை. என்ன இது, முதல் நாளே அஞ்சலி இப்படி முரண்டு பிடிக்கிறாரே என படக்குழுவினர் கடும் அப்செட் ஆனார்களா? இதனையடுத்து மொத்த மீடியாவும் மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு கிளம்பி சென்ற பிறகு ஒப்புக்கு பட பூஜையில் கலந்து கொண்ட அஞ்சலிக்கு இருந்தாலும் இவ்வளவு ஈகோ இருக்கக்கூடாது என திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் முணுமுணுத்து வருகின்றனர்.